நிலுவையில் உள்ள சம்பளம் மற்றும் தீபாவளி போனஸ் வழங்கிட வலியுறுத்தி ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரியில் சுகாதாரத்துறையில் பணிபுரியும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு கடந்த 2 மாத காலமாக சம்பளம் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. நிலுவையில் உள்ள சம்பளத்தை உடனடியாக வழங்கிட வேண்டும், தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு போனஸ் வழங்கிட வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தை திடீரென்று முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களையும் எழுப்பினர். புதுச்சேரியில் உள்ள ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டதால் பணிகள் பாதிக்கப்பட்டதுடன் நோயாளிகளும் வெகுவாக பாதிக்கப்பட்டனா்.